இலங்கை செய்திகள். ஈழ தமிழராகிய நாம் மரபுவழி தாயகம், தேசியம், தன்னாட்சி உரிமைக்கு உறுத்துடைய ஒரு தேசிய இனம் என்பதை மீண்டும் உலகுக்கு பிரகடனப்படுத்துகின்றோம் என்ற பிரகடனம் இன்றைய தினம் மட்டக்களப்பில் வடக்கிலிருந்து கிழக்கு நோக்கி கரிநாள் எழுச்சி பேரணியின் இறுதி நிகழ்வில் பிரகடனப்படுத்தப்பட்டது. இலங்கையின் 75வது சுதந்திர தினத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் வடகிழக்கு மாகாணங்களில் உள்ள பல்கலைக்கழக மாணவர்களினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த வடக்கிலிருந்து கிழக்கு நோக்கிய கரிநாள் எழுச்சி பேரணி மட்டக்களப்பில் எழுச்சியுடன் நிறைவு பெற்றது. கடந்த சுதந்திர தினத்தன்று யாழ் பல்கலைக்கழகத்துக்கு முன்பாக கரிநாள் பிரகடனப்படுத்தப்பட்டு இந்த எழுச்சி பேரணி ஆரம்பமானது. கிளிநொச்சி முல்லைத்தீவு ஊடாக இந்த எழுச்சி பேரணி நேற்று திருகோணமலையை வந்தடைந்ததுடன் அங்கு பல்வேறு இடங்களில் எழுச்சி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இன்னும் சொற்ப வேளையில் அந்த இடத்திற்கு சென்று மாபெரும் எழுச்சி மிக்க பேரணியாக எழுச்சியின் பிரகடனம் பிரகடனப்படுத்த உள்ளது தெரிவித்துக் கொள்கிறேன். வடக்கிலிருந்து கிழக்கு நோக்கி மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி இன்று 4வது நாளாக நிறைவு நாளை அடைந்திருக்கிறது. இப்பொழுது விருகல் ஸ்ரீ சித்திரவேலாயுத சுவாமி ஆலயத்திலிருந்து இந்த பேரணி ஆரம்பமாக இருக்கிறது. அனைவருக்கும் பொதுவான இறைவன் இந்த பேரணியையும் தமிழ் மக்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம், வடகிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள், பாதிக்கப்பட்ட தரப்புகள், சிவில் சமூகங்கள், மதத்தலைவர்கள் என்று அனைத்து தரப்பினரையும் ஒருங்கிணைத்து முன்னெடுத்திருக்கக்கூடிய வடக்கிலிருந்து கிழக்கு நோக்கி என்ற இந்த மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி முற்றுமுழுதாக அறம் சார்ந்தது. அறத்தின் வழியான தமிழினத்தினுடைய பயணம் 2009க்கு பிறகு அறவழி போராட்டங்களாகவும் எழுச்சி போராட்டங்களாகவும் நினைவேந்தல் நிகழ்வுகளாகவும் பல்வேறு பரிணாமங்களிலே வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தில் மட்டுமல்ல எங்களுடைய தாயக உறவுகள் புலம்பெயர்ந்தும் தமிழகத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே உலகளாவிய ரீதியிலே இந்த எழுச்சி அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. இந்த பேரணி பெருமைக்காக அல்ல, எங்களது உரிமைக்காக. இந்த உரிமையை உணர வேண்டியவர்கள் உணர வேண்டும் என்றும் சிங்கள மக்கள், இஸ்லாமிய மக்கள் அதற்காக அவர்களும் சேர்ந்து தங்களுடைய செபம் வழிகள் ஊடாக இந்த இறைவனிடமிருந்து இந்த பெரும் பேச்சை பெற்று தர வேண்டும் என்றும் கேட்டு நிற்கின்றோம். ஆகவே இந்த நாட்களில் எங்களை மட்டுமல்லாது உரிமைக்காக முன் சென்று உயிர் கொடுத்த தமிழ் தலைவர்கள் தந்தி செல்வா தலைமையில் இந்த பேரணி போகின்றது. இளைஞர்கள், கலாசாலை மாணவர்கள் ஒன்று சேர்ந்து இதை நடத்துகின்றார்கள். நாங்கள் எல்லோரும் வெறுமனே ஒரு பேரணி என்று சொல்லாமல் பெருமையோடு தமிழில் எடுக்கும் பேரணி, இனத்திற்காக நாங்கள் எடுக்கும் பேரணி, இந்த இனத்திற்கு விடிவு கேட்டு எடுக்கும் பேரணி என்ற உணர்வோடு இறை ஆசீர் வேண்டி நம் எல்லோரையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆசி கூறி அமர்கின்றேன். மகாவளத்தின்
மறக்காம ஏ பிளஸ் ஹெச்டி கனடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.